இன்றைய மன்னா உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. Deuteronomy chapter 33:29. Blessed are you, O Israel, who is like you, a people saved by the Lord. He is your shield and helper and your glorious word. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை திடப்படுத்த கூறும் வார்த்தை என்னவென்றால், என் பிள்ளையே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்பதாகும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானை சுதந்தரிக்க வழிநடத்தி கொண்டு வந்த தேவ மனிதனான மோசே தான் மரிப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறிய வார்த்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்ற வார்த்தை. அன்பான தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் பலவீனன், நான் பாவி என்று எண்ணி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, ஆண்டவர், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருவரும் இல்லை என்று கூறுகிறார். இந்த உலகத்தின் பார்வையில் ஒருவேளை நீங்கள் அப்படியாக இருந்தாலும், நீங்கள் கர்த்தரின் பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள், உங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதாகும். நீங்கள் கர்த்தரின் பார்வையில் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாயிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதமான 139:14-15, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்றும், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் என்றும், தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய பிறப்பின் மேன்மையை அழகாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே உங்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. மேலும் உங்களை ஆண்டவர் தாயின் கருவில் தோன்றும் முன்னதாகவே பெயர் சொல்லி அழைத்து அறிந்து வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னையும் ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் விசித்திர வினோதமாய் படைத்திருக்கிறார். உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவ்வளவு தனித்தன்மையாய் உன்னை படைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரின் மகத்துவத்தை எண்ணி அவர் உங்களை படைத்திருப்பதன் நோக்கத்தை அறிந்து வாழ்ந்து உங்கள் வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் அவர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளையே, நீ இந்த நாளிலே உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அகற்றிவிட்டு உன்னை கர்த்தர் அற்புதமாய் படைத்து வைத்திருப்பதற்காய் அவருக்கு நன்றியை ஏறிடு. அவர் கர்த்தனால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒருபோது மறவாமல் உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பலவீனமான எதிர்மறையான வார்த்தைகளை உன்னை விட்டு அகற்றிவிட்டு கர்த்தர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்து. அப்பொழுது கர்த்தர் உன் வாழ்வில் சகாயராய் தயாபரராயிருந்து பெரிய காரியங்களை செய்வதை நீ காண்பாய். ஏனென்றால் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசித்து அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வதை காண்பீர்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமீன்.